வணக்கம் நேயர்களே. ஒன்று போல் உள்ள சில வார்த்தைகளையும் அவற்றின் வேறு விதமான அர்த்தங்களை பற்றியும் பார்க்கலாம். நம சிவாய, சிவாய நம, இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம். பஞ்சாட்சர மந்திரம் சூட்சும வடிவம் ஸ்தூல வடிவம் என்று இரண்டு வகைப்படும். சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாட்சரம், நம சிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம். ஆரம்ப நிலையில் சமய தீட்சை பெற்றவர்கள் ஸ்தூல பஞ்சாட்சரமான நம சிவாய என்பதையும், மேல்நிலை விசேஷ தீட்சை பெற்றவர்கள் சூட்சும பஞ்சாட்சரமான சிவாய நம என்ற மந்திரத்தையும் ஜபம் செய்ய வேண்டும். இரண்டு பஞ்சாட்சரங்களுமே அனைத்து நலன்களையும் தரும். குருவிடம் உபதேசம் பெற்று இவற்றை ஜபித்தால் இன்னும் சிறப்பு. நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் நமசிவாய பஞ்சாட்சரம் சொல்வது நல்லது. அடுத்து விநாயகர் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கலாம். சதுர்த்தி மூன்று வகைப்படும். சாதாரண சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. வளர்பிறையில் வரும் சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி. இந்த சதுர்த்தி என்று சாதாரணமாக விநாயகர் வழிபாடு செய்யலாம். அடுத்து சங்கடகர சதுர்த்தி, இது தேய்பிறையில் வருவது. சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து இரவில் விநாயகரை வழிபட்டால் நாம் செய்யும் அனைத்து செயல்களிலும் உள்ள சங்கடங்களை, அதாவது தடைகள் நீங்கி வெற்றி பெற அந்த ஆணைமுகத்தான் அருள் புரிவார். சங்கடகரம் என்றால் சங்கடங்களை நீக்குதல் என்று பொருள். அடுத்து விநாயகர் சதுர்த்தி, இது ஆவணி மாதம் வரும் வளர்பிறை சதுர்த்தி. விநாயகரின் பிறந்த நாள் என்பதால் விநாயகர் சதுர்த்தியாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. அடுத்து ஆயுள் தீர்காயுள், இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம். ஆயுள் என்பது சாதாரணமாக பொதுவாக நாம் இந்த பூமியில் உயிருடன் வாழும் ஆயுட்காலத்தை குறிக்கிறது. தீர்காயுள் என்பது நம் வாழ்நாளில் இடையில் ஏதாவது அகால மரணம், எதிர்பாராத மரணம் ஏற்படாமல் 100 வயதையும் தாண்டி வாழ்வதை குறிக்கும். அதனால்தான் நாம் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி வாங்கும் போது அவர்கள் தீர்காயுசா இருங்க என்று வாழ்த்துகின்றனர். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் ஹனிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.